ஹலோ எப்வான் நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு சென்ச்சுரியில் அதாவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் பிறந்துருச்சு புரியுது உங்கள் மைண்ட் வாய்ஸ் இருந்துக்கிட்டு மதனு நீயே வீடியோ போட்டு தான் சம்பாதிக்கிற அப்படின்னு யோசிக்கிறீங்க கரெக்டு தான் என் பிழைப்பு இப்படி தான் ஓடிட்டுருக்கு பட் என்னை விட பயங்கரமாக ஏர்ன் பண்ணுற ஏகப்பட்ட பேர் உலகத்தில் இருந்துகிட்ருக்காங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு டாய்லெட் போக தர்றதுக்கு காசு சம்பாதிக்க முடியும்னு உங்களுக்கு தெரியுமா தா நம்ப முடியல இன்னொன்று கூட நான் சொல்கிறேன் கட்டிப்பிடி வைத்தியம் நம்ம கமல்ஹாசன் வந்து வசூல் ராஜா படத்தில் சும்மா பண்ணிருந்தார்ல அதை ப்ரொஃபஷ்ஷனலாக ஒரு கம்பெனியாக மாற்றி கூட்டமாக கட்டி பிடிக்கிறதுக்கு காசு சம்பாதிக்க முடியும்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்டாக நடிக்கிறதுக்கு உங்களால் காசு சம்பாதிக்க முடியும்னு தெரியுமா

என்னன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஜாப் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குரூப் கட்லிங் இல்ல கடல் பார்ட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் கடல் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கட்டிப்பிடி வைத்தியம் தான் ஸோ பேசிக்காக அமெரிக்கால ஆரம்பிக்கப்பட்ட இந்த கம்பெனி வந்து என்ன ஆர்கனைஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட வேலையே என்னன்னா ஒரு நாலஞ்சு பேர் இருந்துகிட்ட அன்னைக்கு டே ஃபுல்லா உங்களுக்கு பயங்கர அப்செட்டாக இருக்குப்பா டே முடிகிறப்போ நம்மளை கட்டி பிடிக்கிறது கூட ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுற முரட்டுசுங்களெல்லாம் ஒன்றா கூப்பிட்டு வச்சு ஒரே ரூம்க்குள்ள எல்லாரையும் அடைச்சி விட்டு நீங்கள்லாம் மாற்றி மாற்றி கட்டி பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூமை கொடுக்குறவங்க தான் வந்து இந்த கடல் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் இதுக்கு இவங்க வந்து ஒரு பிரீமியமாவும் சார்ஜ் பண்றாங்க அமெரிக்காவில் இந்த கான்செப்ட் ஆரம்பிச்சப்போ இதெல்லாம் எங்கடா ஓட போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க பட் நாளாக நாளாக பயங்கர ஹிட் ஆயிடுச்சு இதில் ஆண் பெண்ணு பாகுபாடு பார்க்காம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கட்டி வந்து அவங்க கொஞ்ச நேரம் வந்து அவங்க ஆசுவாசப்படுத்திப்பாங்க ஓகே நம்ம வந்து ஒரு மாதிரி நம்ம வந்து சில்லாக இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க ஃபீல் பண்ணிப்பாங்க அதை தாண்டியெலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க பட் இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்றது வந்து அமெரிக்காவில் கடல் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க இது பயங்கரமாக ஏர்ன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கு வித்தியாச வித்தியாசமான ரெஸ்டாரண்ட்ஸ் திறந்துட்டே இருக்காங்க இதுக்கு நம்ம வந்து வேர்ல்ஸ் கிரேட்டஸ்ட் ரெஸ்டாரண்ட் வீடியோலாம் போட்டு பட் நாய்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்க வேணா அமெரிக்காவில் ஆல்ரெடி ஒரு ரெஸ்டாரண்ட்டை திறந்துட்டாங்க இந்த கடைக்குள்ளே வந்து நாய்கள் மட்டும்தான் அலோ பண்ணப்படுவாங்க உள்ளுக்குள்ள வந்து நாய்க்கு ஏற்ற மாதிரி பஃபேல வந்து வித்தியாச வித்தியாசமான சா நாய்க்கு தேவையான எல்லாம் வந்து வரிசையாக வச்சுருப்பாங்க நம்மளோ நம்மளுக்கு இருக்கிற மாதிரி வந்து நம்ம எடுத்தலாம் போட தேவையில்ல எல்லாமே டப்பா டப்பாவா இருக்கும் எந்த நாய்னாலும் எதுக்குள்ளனாலும் வச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பி போகலாம் இந்த மாதிரி இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த பெட்டோட ஓனர் வந்து ஒரு ப்ரீமியமாக பே பண்ணி தான் இந்த நாய் ரெஸ்டாரெண்ட்டுக்குள்ள தன்னோட நாயவே அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஒரு கான்செப்டா வச்சு அமெரிக்காவில் ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க மூணாவது டைப் ஆஃப் ஏர்னிங் மெத்தட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொபைல் வெட்டிங் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் வேகஸில் ஸோ நம்ம ஊரில் தெரியும் கல்யாணம் அப்படின்னு சொன்னால் வந்து அதுக்கு மாசக்கணக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சில பேர் சின்ன வயசு குழந்த பிறந்த உடனே வந்து கல்யாணத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்பா அம்மாலாம் இப்படி பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து போய் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு எல்லாரும் இன்ஸ்டண்ட்டாக மேரேஜ் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க கரெக்டாக இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு பெருசாக கூட்டாலாம் வேணாம்ப்பா எனக்கு இப்போ கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு துடிக்கிற லவ்வர்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் வேகாஸில் வந்து இந்த மொபைல் வெட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்கி

கல்யாணத்தை வந்து சில நிமிஷங்களில் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இது அமெரிக்காவில் இருக்கிற லாஸ் வேகஸில் ரொம்பவே பாப்புலராக இருந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கிராமத்துலலாம் வந்து ஆடு மேய்ச்சிட்டு அவங்களுக்கு இந்த கான்செப்டை சொன்னால் அவங்க வேறு லெவலில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இது என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து இந்த ஃபார்ம்லாம் வச்சுருப்பாங்கல்ல ஹெக்டர்ஸ்லாம் வந்து ஏக்கர் கணக்கிலலாம் வந்து சில பேர் வந்து நிலம் வச்சுருப்பாங்கல்ல அவங்களோட நிலத்துலலாம் வந்து நிறைய வீடு வளரும் வீடுனா நீங்கள் நினைக்கிற வீடு கிடையாது இந்த கலைகள் கலை நிறைய அன்வான்டெட் பிளான்ட் எல்லாம் நிறைய வளரும்ல ஸோ அந்த மாதிரி வந்து பிளான்ஸ் நிறைய வளர்றப்போ அதை வந்து தனியாக வெட்டி தூக்கி போடுறதே வந்து ஒரு பெரிய இல்லை இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் ஆடு இருக்குது ஸோ ஆடு வந்து பயங்கரமாக வந்து அந்த கலையெல்லாம் மட்டும் தனியாக சாப்பிட்டுட்டு போய்டும் ஸோ இந்த மாதிரி ஆடுகளை வந்து ரெண்ட் பண்ணியே வந்து அமெரிக்காவில் ஒரு தனி கம்பெனியாக வச்சுருக்காங்க அவங்க வந்து எங்கள் ஏரியாவில் வந்து நிறைய புல் வந்துருச்சுங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு பத்து ஆடை இறக்கி விடுவாங்க அந்த ஆடு வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த ஆடை தூக்கி போட்டு கிளம்பி போயிடுவாங்க மனுஷங்களை விட இந்த ஒரு ஆப்ஷன் வந்து ரொம்பவே கம்மியான செலவாக இருக்குங்கிறதுனால அமெரிக்காவில் இந்த ஒரு கான்செப்ட்டும் வந்து பயங்கர ஹிட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த கம்பெனி பேர் வந்து கெட் யுவர் கோட் ரெண்டல்ஸ் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க அஞ்சாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு இந்த லிஸ்ட்லேயே பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு எஸ்பெஷலி நம்ம வந்து இன்னும் கல்யாணம் ஆகலை சிங்கிளாக இருக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இப்படி இல்லாமல் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபெஷனல் பார்ட்டி ட்ரெயினர் வேறு ஒன்றும் இல்லைங்க குழந்தை பிறந்த உடனே ஒரு முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து எப்படி டாய்லெட் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தரது தான் கரெக்டாக நிறைய அப்பா அம்மா வந்து இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் சொல்லி சொல்லித்தரதுக்கே வந்து கூச்சப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இன்னமும் இதெல்லாம் அம்மாவோட வேலையாக தான் இருந்துகிட்டு இருக்கு நிறைய அப்பா பண்ணாமல் இருந்துட்டு இருக்காங்க இதை வந்து ஆனால் குழந்தைக்கு யாராவது ஒருத்தவங்க சொல்லியே தரணும் கரெக்டாக ஸோ இந்த மாதிரி சொல்லி தரதுக்கு அப்பா அம்மா யாராவது யோசிச்சுக்கிட்டு எப்படி சொல்லித்தரது எப்படி வந்து நம்ம கையெல்லாம் அழுக்காகவும் யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு வந்து இந்த ப்ரொஃபஷனல் பார்ட்டி ட்ரைனர்ஸ் வந்து நம்ம ஹையர் பண்ண முடியும் ஹையர் பண்ணோன்னா அவங்க வந்து டேரெக்டாக இறங்கிட்டு அவங்க வந்து குழந்தை குழந்தைக்கு வந்து எப்படி டாய்லெட் போகிறதுங்கிறத வந்து ரெகுலராக சொல்லி தந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இதுக்கு அந்த ப்ரொஃபஷனல் பார்ட்டி ட்ரைனர்ஸ் இருந்துகிட்டு பயங்கரமாக சார்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஆறாவது இன்ட்ரெஸ்டிங்கான வேலை என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட வந்து மசாஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க சூப்பர் பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவீங்க ஒரு பாம்பு வந்து உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ இந்தோனேஷியாவில் வந்து இது ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு மசாஜ் கான்செப்ட்னு சொல்கிறாங்க அங்கே வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மசாஜ்க்கு போனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்னேக் மசாஜ் வந்து தனியாக நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் ஸ்னேக் மசாஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மேலே வந்து ஒரு நான் வெனமஸ் ஸ்னேக் அதாவது வந்து பல்லு புடுங்கப்பட்ட பாம்பு இல்லைனா விஷம் இல்லாத ஒரு பாம்பு இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பாம்பை வந்து உங்கள் மேலே ஊற விட்டுருவாங்க அந்த பாம்பு வந்து உங்களுக்கு ப்ராப்பராக உடம்பு ஃபுல்லாக மசாஜ் பண்ணிவிடும் ஒரு பாம்பு நம்ம மேலே ஊறுறதை மசாஜா அங்கே நினச்சி பயங்கர ஹிட்டான ஒரு கான்செப்டாக போயிட்டுருக்கு ஏழாவது இன்ட்ரஸ்டிங்கான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு பாட்டி தாத்தா இருந்துக்கிட்டு அவங்க சும்மா போர் அடிக்குதுன்னு உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு நீங்கள் ஆயிரக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே அமெரிக்காவில் வந்து அகைன் தான் இந்த டெவலப்மெண்ட் டெக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்கிறதுனால சொல்கிறேன் அங்கே வந்து இந்த பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து புதுசாக வெப்சைட்லாம் லான்ச் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி லான்ச் பண்ணதுக்காக அந்த வெப்சைட் வந்து எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி இருக்கணும் கரெக்டாக ஒரு குழந்தைங்களும் வாசிக்கிற மாதிரி இருக்கணும் வயசானவங்களும் வாசிக்கிற மாதிரி இருக்கணும் நம்ம மாதிரி ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறவங்களும் வாசிக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் அங்கே இருக்கிற வெப்சைட் கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வயசான பாட்டி தாத்தா இருப்பாங்க தெரியுமா அவங்களுக்கு காசு செலவு பண்ணி பே பண்ணி இந்த வெப்சைட்டை பாருங்கள் இந்த வெப்சைட்டை பார்த்தா உங்களுக்கு புரியுதா மேலே கீழே யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக்கை கொடுக்கறதுக்கு அங்கே இருக்கிற தாத்தா பாட்டிக்கெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான டாலர்ஸை பே பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து எட்டாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் பாய் ஃப்ரெண்ட் ப்ராபபி நிறைய பேர் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை கூட பண்ணலாம் ஆன்லைன்லேயே எல்லாம் நடக்கும் ஏனில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்விசிபிள் பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்னன்னா ஒரு பொண்ணு வந்து நம்மளுக்கு வந்து என்னடா கடைசி வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு டேட்டு ஒரு பையனே கிடைக்க மாட்டேங்கிறான் நம்ம வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பையன் இல்லையே அப்படின்னு யோசிக்கிற ஒரு பொண்ணுக்கும் அதே மாதிரி ஒரு பையன் இருந்துக்கிட்டேன் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பொண்ணு இல்லை நம்ம கிட்ட கரெக்டாக பேசுறதுக்கு ஒரு பொண்ணு இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த இன்வெர்சிபிள் பாய் ஃப்ரெண்ட் இல்லை இன்வெசிபிள் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே போய் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பொண்ணு வேணும் இல்லை என்ன மாதிரி ஒரு பையன் வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான பாய் ஃப்ரெண்டை வந்து இவ்வளோ தூரம் கலாய்க்கணும் இவ்வளோ தூரம் சீரியஸாக பேசணும் இந்தந்த சப்ஜெக்ட் எல்லாம் இன்ட்ரஸ்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஒரு க்யூரேட்டடாக வந்து உங்களுக்கு தேவையான பாய் ஃப்ரெண்ட் இல்லை கர்ள் ஃப்ரெண்டு எப்படி இருக்கணுங்கிறத உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டிங்கனால அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து செல்ஃபி அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு ஆப்டும் பண்ணலாம் நீங்கள் வந்து இந்த சைட்லேருந்து நீங்கள் அப்ளையும் பண்ணலாம் இந்த மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு இன்வெசிபிள் பாய் ஃப்ரெண்ட் இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகுறதுக்கு நீங்கள் அதுக்கு செல்ஃபி எடுத்து உள்ள போட வேண்டியது இருக்கும் இல்லை நீங்கள் ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓகேப்பா உங்களுக்கு தேவையான பாய் ஃப்ரெண்ட் இனிமேல் கிடைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட பர்சனல் மெசேஜுக்கு வந்து டேரெக்டாக அவங்க பேச ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் பே பண்ண பே பண்ண ரெகுலராக அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரியே பேசுவாங்க நீங்கள் கேட்குற எல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு கம்பெனி உண்மையிலேயே ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க சம்பாதிக்கிறதுக்கு எப்படிலாம் வழி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஒன்பதாவது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பர்சனல் பாப்ராசி ஸோ நிறைய பேருக்கு தெரியும் இந்த செலிபிரிட்டிஸ்லாம் வந்து இந்த ரேம்ப் வாக் போகிறப்போ இல்லை செலிபிரிட்டிஸ்லாம் வந்து ஜென்ரலாக இந்த மால்குள்ளே போகிறப்போ இல்லை வெளியே வரப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படியே சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுப்பாங்க அண்ட் நம்மள நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கிறது வந்து எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கியூரியாசிட்டி கூட இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆன்லைன் பாப்ராசி அதாவது பர்சனல் பாப்ராசி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கம்பெனியில் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க கிட்ட வந்து நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க எவ்வளோ ரூபா தருவீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து இத்தனை ஃபோட்டோகிராஃபர்ஸ் அங்கே வந்துருவாங்க பண்ணுங்கிறத சொல்லிடுவாங்க நீங்கள் மாலுக்குள்ளே போகிறப்போ நீங்கள் செலிபிரிட்டி ஆகணும்னு அவசியம் இல்லை பட் அந்த செலிபிரிட்டி ஃபீலை நீங்கள் அனுபவிச்சிக்கலாம் அவங்க வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே சண்டை போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்படி திரும்புங்க அப்படி திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக செலிபிரிட்டி மாதிரி ஃபீல் பண்ணலாம் அவங்க நீங்கள் எங்கே போனாலும் உங்களை சுற்றி வந்து ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் உங்களோட வேலையாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க இது சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அண்ட் பதிமூணாவதுல பத்தாவது என்ன பதிமூணு விஷயங்கள்ல பத்தாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்ட் மாடல் பட் இது வந்து லைட்டாக டஃப்பான ஒரு தான் ஸோ அகைன் யூரோப்பில் அப்புறம் யூஎஸ்லெலாம் வந்து ஒரு பெரிய கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ வந்து இந்த பாக்கெட் மணி வந்து எப்படியாவது ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து பார்ட் டைமாக வேலை பார்ப்பாங்க இதெல்லாம் காமனாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதில் இந்த ஆர்ட் மாடல் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து ஜெனரலாக அதிகமாகவே ஏர்ன் பண்ணுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட் மாடல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேள்வி ஆர்ட்டெல்லாம் பார்த்துருப்போம் கரெக்டாக இந்த டைட்டானிக் படத்தில் வந்து எப்படி ஜாக் வந்து ரோஸை வந்து கம்ப்ளீட்டாக நியூடாக வரைவாங்க அந்த மாதிரி ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஆர்ட் கிளாஸஸ் நடக்கிறப்ப வந்து நியூட் மாடல் தேவைப்படுவாங்க அவங்கள பாத்து வரவேண்டியது இருக்கும் அவங்கள சென்டர்ல உட்கார வச்சுட்டு சுத்தி சுத்தி லைட்டை போட்டுட்டு அவங்கள பாத்து வரவேண்டியது இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை வந்து யாராவது வாலண்டியராக வராங்களான்னு கேட்பாங்க பட் முக்காவாசினார் யார் வாலண்டியரா வர போறது இல்லை சரி பே பண்றேன் அப்படின்னு சொல்றப்போ வந்து நிறைய அதாவது ஃபிசிக்கலா நிறைய ஃபிட்டா இருக்கிறவங்க நிறைய ஃபிசிக்கலா ஃபிட்டா இருக்கிற பெண்கள்லாம் இதுக்கு அப்ளை பண்றப்போ அவங்க வந்து காலேஜ் படி வந்து இதெல்லாம் பயங்கர ஃபேமஸான ஒரு ஜாப்னு சொல்றாங்க ஸோ பாட் டைம் ஆ சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஜாப்னு சொல்றாங்க என்ன நம்ம எல்லாரும் சுற்றி சுற்றி குருகுருன்னு பார்த்துட்டு இருப்பாங்க அத மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி சென்ட்ரில் உட்காந்துட்டு இருக்கணும் இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சம்பாதிக்கிறது பதினோறாவது விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஆங்கர் ரூம் அப்படிங்கிற ஒரு பர்ட்டிகுலர் கான்செப்ட் இது வந்து அகைன் இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல ரொம்ப ஃபேமஸா இருக்குது இந்த ஆங்கர் ரூம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் யாருக்காவது கோவம் வந்துச்சுன்னா கிட்ட இருக்கிற தூக்கி முதல்ல போட்டு உடைப்பாங்க நம்ம வீட்டில் சண்டை வர்றப்போ டிவி ரிமோட்டை போட்டு உடைக்கிறது தான் முக்கால்வாசி வீட்டில் வந்து காமனான விஷயமா இருக்கும் இந்த மாதிரி தான் வீட்டில இருக்கிறதே போட்டு உடைக்கிறதுக்கு பதிலா உனக்கு என்ன டென்ஷன் ஆகுதா எதையாவது போட்டு உடைக்கணும்னு தோணுதா போ அந்த ஆங்கர் ரூம்க்கு காசு கொடுத்துருப்போன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிருக்கலாம் ஆங்கர் ரூம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரூம் அந்த ரூமுக்கு வந்து ப்ராப்பராக வீடு மாதிரியே செட் பண்ணி வச்சிருப்பாங்க நம்ம காசை கொடுத்து அந்த ரூமுக்குள்ள உள்ளே போனதுக்கப்புறம் அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் போட்டு டம்மு டுமுன்னு போட்டு உடச்சி தள்ளலாம் அதுக்கு தான் நம்ம பே பண்ணுறோம் அந்த கம்பெனி வந்து இந்த மாதிரி உடஞ்சி போன திங்ஸாக தான் அவங்க ஆல்ரெடி வச்சிருப்பாங்க ஒரு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிற டிவி எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க ஒரு ஓட்டையான ஒரு டிவி ஓட்டையான லேப்டாப் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே அதை வச்சிருப்பாங்க நீங்க எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ரீமியமாக பே பண்ணணும் இதை ஒரு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணி ஒரு கம்பெனி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க லாஸ்ட் ரெண்டு விஷயங்களில் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்க கல்யாணம் பண்ண போறீங்கப்பா எல்லா தடங்களையும் மீறி ஃபைனலி உங்களுக்கு ஒரு மேரேஜ் நடக்க போகுது பட் இந்த மேரேஜ் யாரும் வரலன்னா என்ன பண்ணுவீங்க இல்லை கூப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸ் முக்காவசி பேர் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு கூட்டமாக இருக்கிறப்ப கல்யாணம் பண்ணணும் ஒரு ஆசை இருக்குனால் நீங்கள் ப்ரொஃபஷனல் வெட்டிங் கெஸ்ட்டை ஹையர் பண்ணலாம் இவங்களுக்கு நீங்கள் ஹையர் பண்ணதுக்கப்புறம் இவங்க ப்ராப்பராக உங்களுக்கு வந்து கெஸ்ட்டு வந்து எப்படி பிஹேவ் பண்ணணுமோ அதே மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க வரப்போ கிஃப்ட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க உங்க கூட செல்ஃபி எடுத்துப்பாங்க கெஸ்ட் மாதிரியே வந்து லைனில் நின்று எல்லாரும் கிஃப்ட்டை கொடுத்துட்டு போவாங்க ஃப்ளவர்ஸ் கொடுப்பாங்க ப்ராப்பராக வந்து கெஸ்ட்டு மாதிரியே பிஹேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி காசை கொடுத்துடணும் அவங்க வந்து ப்ராப்பராக உங்ககிட்ட பிஹேவ் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்குற சாப்பாடியும் சாப்பிட்டுட்டு ஜாலியாக திரும்பி போவாங்க இது வந்து ப்ரா ப்ரொஃபஷனல் கெஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் லாஸ்டா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு யோசனையா இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பத்தி ஃபுட் டெலிவரி டெலிஷியஸ் ஃபுட் டெலிவரி கேள்விப்பட்டிருப்போம் என்ன சிம்பத்தி ஃபுட் டெலிவரி அப்படின்னு கேட்டீங்கன்னா யாராவது ஒருத்தங்க வீட்டில் வந்து இறந்து போயிட்டாங்க யாராவது நாள் அங்கே போய் நம்ம வந்து எந்த கிஃப்டையும் கொடுக்க முடியாது இருந்தாலும் அந்த ஃபேமிலிக்கு நம்ம ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு என்ன அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறதுல சேலஞ்சிங்கான விஷயம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறதுதான் ஸோ இந்த சிம்பத்தி ஃபுட் டெலிவரி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இறந்து போயிட்டாங்க வேற ஒரு கன்ட்ரிலேயும் இல்லை வேற ஒரு இடத்துல நீங்கள் போக முடியலனால் இந்த சிம்பத்தி ஃபுட் டெலிவரியில் நீங்கள் அவங்களுக்கு பே பண்ணி ஆர்டர் பண்ணால் மட்டும் போதும் இந்த ஃபுட் டெலிவரி சர்வீஸ் வந்து ப்ராப்பராக அங்கே போய் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துருவாங்க இவங்க ஃபியூனரலுக்குன்னு தனியாக வந்து ஒரு குசினே வச்சிருக்காங்க அதாவது இறந்து போன வீட்டில் வந்து எந்த மாதிரி சாப்பாடுகள் கொடுக்கணும் அப்படின்லாம் இருக்கும்ல ஸோ அ சக்கரை பொங்கல்லாம் போய் போட முடியாது கரெக்டாக நம்ம ஊர் டைப்புக்கு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி அவங்க அவங்க கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி சென்சிட்டிவாக இறந்தவங்க வீட்டில் கொடுக்குறதுக்கு சாப்பாடுன்னு வந்து ஒரு சர்வீஸே ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சர்வீஸும் பயங்கரமான ஹிட்னு சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கு உங்ககிட்ட நான் சொல்லுங்க நினைச்சேன் இந்த பதிமூணு இன்ட்ரெஸ்டிங் வேஸ் டு அர்ன் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நான் சொன்ன பதிமூணு விஷயங்கள்ல முக்கால்வாசி விஷயங்கள் இந்தியால கிடையவே கிடையாது நீங்க இன்னைக்கு ஆரம்பிக்கணும்னு நினைச்சா கூட ஆரம்பிக்கலாம் இந்த ஒரு விஷயம் எனக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன் இது வரைக்கும் நான் சொன்னதுல உங்களுக்கு தோணுச்சுனால அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க இந்த ஒரு ப்ரொஃபஷன நான் ஹையர் பண்ணிப்பேன் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுனாலும் அதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோ பாக்கிறேன் அண்ட் தென் பாய் மதன் கோரி சைனிங் ஆஃப் இல் லவ் ஆல் சர்வெர் டே கேட் பாய் சர்ஸ்